song leaked just about 1 week before the release actually online. And it is not because of the audio company and audio labels are like it. Actually, I think வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு மேஜர் ஒரு just ஒரு proof of from our side அப்படினு சொல்ல வேண்டியது என்னன்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஆடியோ லான்ச் டேட் வந்து வேற ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. அந்த டேட்ல எங்களுக்கு வந்து சீஃப் கெஸ்ட் மற்ற விஷயங்கள்லாம் வந்து கிடைக்காம போய் அப்புறம் டேட் வந்து தள்ளப்பட்டது. ஸோ ஏற்கனவே நாங்கள் ஃபிக்ஸ் ஆகியிருந்த அந்த டேட்டில் வந்து எங்கெல்லாம் அந்த முக்கியமாக அந்த ஓவர்சீஸ் மார்க்கெட்டுக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆன அந்த சீரீஸ் மாஸ்டர் சீரீஸ்லாம் வந்து அவங்க கைக்கு போய் சேர்ந்துச்சு. ஒன்ஸ் அகேன் அவங்க கைக்கு போய் சேர்ந்த பிறகு அதுக்கு பிறகு ஸ்டாப் பண்ண முடியல ஆடியோ கம்பெனியை சொல்லியிருந்தது. ஸோ அது ஒரு பக்கம் நெட்டில் ஆன்லைன்லாம் அது வந்து பரவிட்ட பிறகு அதெல்லாம் லீக்கான சாங்ஸ் அது வந்து வந்துருச்சு. ஸோ அதுலேருந்து நிறைய பேர் நம்ம அந்த பைரட்டட் வேர்ஷனு நம்ம அந்த லீஸ் குவாலிட்டி MP3 வேர்ஷன்லாம் ரிப் பண்ணி அதை வந்து அவங்களுடைய சைட்ஸில் போட்டு ஸோ அது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா வந்து பரவ ஆரம்பிச்சிது. ஸோ அது எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. ஏன்னா மெயின் ஆடியோ லான்ச் வந்து எட்டு ஹேப்பன் அப்படின்ற ஒரு ஸ்டேஜில் இருக்கும்போது ஏற்கனவே ஜஸ்ட் வீக் பிஃபோர் இந்த மாதிரி ஆடியோ ரிலீஸ் ஆகுது. மேபி கண்டிப்பாக இன் ஃபியூச்சர் இந்த மாதிரி தவறுகள்லாம் வந்து நடக்காமல் இந்த ரம்மி ஒன்ஸ் அகேன் இட்ஸ் நல்ல ஒரு ஃபீல் குட் லவ்லி சாங்ஸ் பண்ணுறதுனால களம் முக்கியமாக இயக்குனருடைய பர்சனல் ரசனை எல்லாமே வந்து சேர்ந்து இருக்கு. ஸோ அதனால நல்லபடியாக சாங்ஸ் வந்து பண்ண முடிஞ்சது. யுகபாதி அவர்களுடைய சேர்ந்து வரப்போ நிச்சயமாக படத்துடைய பாடலும்